சற்று முன் ஓபிஎஸ்க்கு தூதுவிடும் திமுக சோழி முடிந்தது. அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் திமுக நெருக்கமா இருக்காரு அப்படி இப்படின்னா அரசு புரசெல்லாம் பேசினாங்க. பாருங்க, அதிமுக வந்து ஓபிஎஸ் நீக்கின உடனே திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, அதாவது தலைவர் வந்து அணைச்சிக்குவாரு, வேற கட்சியில இருந்து வர்றவங்க நாங்க வந்து அதெல்லாம் நல்லா அரவணைச்சிக்குவாருங்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, திமுக தேவை மாட்டு கட்சியில இருந்து வர வேண்டிய நபர்கள் தான். திமுக ஏற்கனவே ஆண்டாட்டு காலமா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது போல தெரியுது. அப்ப இதுல இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவுக்கு போவாரா அப்படின்னா அது போறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னன்னா, அப்படியே இவர் போனா இவருக்கு அதை விட கேவலம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதிமுக திமுக ரெண்டுமே நேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் எதிர்கட்சி அப்படிங்கிற பட்சத்துல இவர் அங்கே இணைஞ்சானா கண்டிப்பா அவர் செல்லாக்காசா போயிடுவாரு. அவர் பின்னாடி இருக்கிற கூட்டமும் தொண்டர்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தொண்டர்களும் கூட அதை விரக்தி ஆயிடுவாங்க. அதனால அவருக்கு போக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் திமுக தூது விட்டு பாக்குது, அது நடக்கிறதுல. ஆனா அப்படியே ஒருவேளை ஓபிஎஸ் வந்து மாட்டு கட்சியில இணையலாம், இணைந்தால் அது பாஜகவில் கண்டிப்பா இணைய 100% வாய்ப்பு இருக்காது, எந்த மாற்றமும் இல்லை. அதனால வந்து திமுகவுடைய இந்த பகல் கனவு வந்து பழிக்காது என்று கூட சொல்லலாம். அவர்களுக்கு தேவை என்ன, எரிகிற வீட்டில் பொடுங்குற வரைக்கும் லாபம் என்று எண்ணுகிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. கடந்த கால திமுக வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்களே நிறைய பேர் அதிமுக இருந்து அங்க போய் இணைஞ்சவர்கள் தான் அதிகமாகவே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, திமுகவில திறமையான மனிதர்களே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை போடுது. ஒருவேளை அதிமுகவிலையும் மாற்று கட்சிகளையும் தான் இருப்பாங்களோ என்னமோ தெரியல. கடவுளுக்குதான் வெளிச்சம். நன்றி.